சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது மின்னனுடைய லாயர் ஃப்ரெண்ட வீட்ல ஸ்டே பண்ணி இருக்கிற ஹீரோயின் முன்னாடி அவனுடைய அப்பான் போய் சொல்லிருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த டிராமா ஆட்ன்னு சொல்லி எல்லாத்துல இருந்து அவங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. வந்த கடுப்புக்கு இவங்களும் சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டு செமியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சாங்கி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த கேஸ்ல என்னுடைய பிரதர் தான் ப்ராசிக்யூட்டர். செமி பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான் கரெக்டா அப்பான்னு பார்த்து செமியோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்களை எடுத்து என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஆக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, அத பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்களால வர முடியுமான்னு சொல்லி மெசேஜ்ல இருக்கு. இப்படி ஒரு மெசேஜ பார்த்த உடனே செமிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் அவங்களுடைய ஃபேஸ் நோட் பண்ணிட்டு என்ன மெசேஜ் அது என்னாச்சுன்னு கேட்க உண்மையை சொல்ல முடியாததுனால நம்ம செமியும் போய் சொல்லிடுறாங்க. அது வந்து என்னுடைய அம்மா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்களா, அவங்களுடைய கால தெரியும் நீங்க ஒரு ப்ரொஃபசரா, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி லெட்டர் தந்திருக்கீங்க போல இருக்கு, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கிராஸ் க்வெஸ்சன் கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் பர்சனல் அப்பனா சரி இதெல்லாம் இருக்கட்டும், இன்விடேஷனே இல்லாம ஷிப்ல நடந்துட்டு இருந்த அந்த வெட்டிங் பார்ட்டிக்கு நீங்க எப்படி வந்தீங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பனு பார்த்து கார் சிக்னல்ல நின்றுட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட்ல அந்த கே ஹீரோனுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆயிடுறான். நம்ம மின்னுடைய மைண்ட்ல ஹீரோனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு சொல்லி தோணிட்டே இருக்கு. கரெக்டான டைம் பார்த்து போலீஸ் கார்ல இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம மின் ஓட ஆரம்பிச்சிடறான். டிடெக்டிவ் பார்க் அவனை சேஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உன் மேல சந்தேகம் தான் இருந்தது, இப்ப கன்ஃபார்மே ஆகிடுச்சு, யூராவுடைய சாவுக்கு சாங்கி காரணமா இருக்க மாட்டாங்க நீதான் அப்படின்னு விடாம நம்ம மின்னையே ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காரு. மின் டிராபிக் சிக்னல் சொல்லி எதையுமே பார்க்காம ரிஸ்க் எடுத்து ஓடிட்டு இருக்கான். அப்ப ஏன்சியன் டைம்ல நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறான். சியோ அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க, அவங்களை ஃபாலோ பண்ணி மின்னு வந்துட்டு இருக்கான். நீங்க வேற எங்கேயாவது சேஃபா போயிடுங்க, என்ன ஃபாலோ பண்ணி வராதிங்க, ஏன்னா அந்த ஹெட்டோடைய சோல்ஜர்ஸ் என்னதான் ஃபாலோ பண்றாங்க, நீங்க என் பின்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல மின்னும் எனக்கு அவங்களை பத்தி கவலை இல்ல, நான் உன்னை பாதுகாக்கிறேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரசன்ல ரோட்ல ஓடி போயிட்டு இருக்கிற நம்ம மின்னு ஒரு வேன் இடிக்கிற மாதிரி வருதான, ஒரு செகண்ட்ல மின் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுறான். அவனை ஃபாலோ பண்ணி வந்த டிடெக்டிவ் பார்க்கும் அதை பாத்துறாரு. இவன் இப்பதானே நம்ம கண்ணு முன்னாடி ஓடி போயிட்டு இருந்தான், அதுக்குள்ள எப்படி திடீர்னு மறைய முடியும் அப்படின்னு அவர் கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. இப்ப அபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கிற நம்ம மின் என்ட்ரன்ஸ்குள்ள திடீர்னு வந்து விழுந்த உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்ல நம்ம மின்ன பாக்குறாங்க. ஆமா நீங்க யாரு, திடீர்னு எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்களை பாக்குறதுக்கு மேல இருந்து கீழே விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க டவுட்டா பேச ஆரம்பிக்கும் போது நம்ம மின் நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா, நானும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். செக்யூரிட்டிஸ் அவன் அங்க இருந்து விட மாட்டாங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோனுடைய பிளாட்ல கே வந்து இருக்கிறதுனால அவனுக்காக காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சான்ஸ்னு கே ஹீரோனுடைய ரூமுக்கு போய் அந்த யூராவுடைய பர்ஸ் இருக்கான்னு சொல்லி தேடி பாக்குறான். ஏன்னா பேக்கப் ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்ணி யூரா அவனுடைய பர்ஸ்ல தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா கே ரொம்ப நேரமா தேடியும் அதை கண்டுபிடிக்க முடியல. இவன் இங்க வந்திருக்கான்றது ஹீரோனு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னுடைய ரூமுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்னும் இல்ல, ஆக்ட்ரஸ் உடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் சும்மா வந்தேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சுட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. சாங்கி நீ நல்லா தானே இருக்க, யூரா இறந்து போயிட்டு நினைச்சு நீ ஏதாவது ஃபீல் பண்றியான்னு கேட்க இல்ல இப்ப நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேவ பார்த்து கேட்டுறாங்க. அவனுக்கே ஒரு ஷாக்கு. சாங்கி எதுக்காக இந்த கேள்வி, என்ன பார்த்து கேக்குறேன், எனக்கு தெரியும் அந்த ஷிப்ல நடந்த வெட்டிங்ல நீங்க ரெண்டு பேருமே உங்களுடைய மேரேஜ பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரலாம் தானே இருந்தீங்க, அன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே ரெஸ்ட் ரூம் கிட்ட பேசிட்டு இருந்த விஷயங்களை நான் கேட்டேன், அதுக்கப்புறம் யூரா வந்துதான் சில விஷயங்களை என்கிட்ட சொன்னா. உடனே கேவும் டெரரா, அப்ப நீ எல்லாத்தையுமே கேட்டுட்டியா, சாங்கி இப்படி எல்லாம் நடந்த விஷயங்களை நீ வேற யார்கிட்டயாவது சொன்னியா அப்படின்னு கேட்க இல்ல, இதை பத்தி நான் எப்படி போய் வெளியே சொல்ல முடியும், இது உங்க ரெண்டு பேருடைய பர்சனல் தானே அப்படின்னு இந்த விஷயத்தை பத்தி தெரியாம சாதாரணமா சொல்றாங்க. கேவும் உனக்கு இன்சோம்னியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இப்ப பரவாயில்லையா, டேப்லெட்ஸ் எல்லாம் சரியான டைம்க்கு எடுத்துக்கிறியா, சரி உன்னுடைய ஹெல்த் பாத்துக்கோன்னு சொல்லி கேரிங் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இதே டைம்க்கு சாங்கியை மீட் பண்றதுக்காக ஹீ இந்த இடத்துக்கு வரான். வெளியே இருக்கிற ஷூஸ பாத்துட்டு இது யாருடைய ஷூஸா இருக்கும், இங்க பக்கத்து பிளாட்ல இருக்கிற அந்த ஆளுடையதா இருக்குமா அப்படின்னு உள்ளார பேசிட்டே போகும்போது அந்த ஷூஸ் உன்னுடைய பிரதர் கே உடையதுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீ நான் என்னுடைய ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்படியே சாங்கியை மீட் பண்ணி பேசிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேஷுவலா சொல்ல இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு ஹீ நீ என்னுடைய பிரதரா இருக்கலாம், ஆனா சாங்கி கூட நீ இருக்கிற
பேசுறத பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கு அப்படினு ஜெலஸா ஃபீல் பண்ணி பேசுறான் இத ஹீரோன நோட் பண்ணிட்டு ஹீ நீ தெரிஞ்சதான் பேசுறியா அவரோனுடைய பிரதர் இப்படி உங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்கும்போது கே அங்க இருந்து கிளம்பறேன்னு சொல்றாரு போறதுதான் போறீங்க இவனை உங்க கூட கூப்பிட்டு போய்டுங்க அப்படினு ஹீரோன் சொல்ல இல்ல இல்ல நான் போக மாட்டேன் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன் கே நான் இங்க வீட்டுக்கு வர மாட்டேன் அம்மா கிட்ட சொல்லிடு அப்படினு ஹீ அவருடைய பிரதர் கிட்ட பேசுறான் இத பார்த்து ஹீரோன் கடுப்பாகிட்டு அவன் தலையில அடிக்குறாங்க இப்போ நம்ம மின் ஹீரோனுடைய அபார்ட்மென்ட்க்கு வரும்போது அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறான் அதுல கேவுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றத பார்த்து தெரிஞ்சுகிட்டு வேகவேகமா போய் நம்ம ஹீரோன் ஃபிளாட்டோட காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டு இருக்கான் கதவு ஓபன் ஆகுது உள்ள இருந்து ஹீ தான் வெளியே வரான் நேரா வந்து நம்ம மின்ன பார்த்துட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ ஹாஸ்பிடலா இன்னைக்கு பார்த்து விட்ட அந்த வேலையால என்ன செக்யூரிட்டில அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க உனக்கு எப்படி இப்படி எல்லாம் ஐடியா வருதுன்னு சொல்லி தேவையில்லாம மின் கிட்ட பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் விட இப்ப சாங்கி எங்க இருக்கான்னு சொல்லி மின் கேக்க நீ என்ன வந்ததுல இருந்து அவளையே தேடிட்டு இருக்க சாங்கி என்ன உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு கிண்டல் பண்ண வர்ற கோவத்துக்கு நம்ம மின் ஹீயை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு சாங்கியோட பிளாட்க்கு போயிடுறான் நீ தான் காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டு இருந்தியா அந்த ஹீன் நினைச்சேன் என்ன நைட் டைம்ல என்ன மீட் பண்றதுக்காக நிறைய பேர் வரீங்க வெளியே இருக்கிற அந்த ஹீயும் டோரை தட்டிட்டே இருக்கான் எத்தனை டைம் சொன்னாலும் இந்த ஹீ கேட்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோன் போய் டோர் ஓபன் பண்ண போக மின் அவனுடைய கையை பிடிச்சி தடுத்துறான் சாங்கி இப்ப உன்ன பாக்குறதுக்கு யாராவது வந்தாங்களா ஆமா என்ன மீட் பண்றதுக்காக கேன் ஒரு ஆள் வந்தாரு யார் அந்த கேன் சொல்லி மின் கேக்க வெளியே ஒருத்தன் டோரை தட்டிட்டு இருக்கால ரொம்ப நேரமா ஹீன் அந்த ஹீயோட பிரதர் தான் கே ஆனா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இந்த ஹீ மாதிரி கிடையாது ஆமா இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு பேசும்போது மறுபடியும் வெளியே இருக்கிற அந்த ஹீ டோரை தட்டிட்டே இருக்கான் இவன் வேறன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ண போக நம்ம மின் மறுபடியும் தடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோனுடைய கையை பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்கான் நீ எதுக்கு தெரியாது உங்களை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ற இது ரிஸ்கான விஷயம் தானேன்னு சொல்லி கேக்க ஹீரோயினோ இப்ப நீங்க கூட தான் யாருன்னு தெரியாது நான் உங்களை அலோவ் பண்றேன் அந்த மாதிரியா உடனே மின் நான் ஒண்ணு என்ன பத்தி பேசல நான் மத்தவங்கள சொல்றேன் அப்ப ஹீரோயினோ நீங்க மட்டும் எனக்கு ஸ்பெஷலா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி நம்ம மின்ன பிடிச்சி தள்ளி விடுறாங்க சாங்கி நீ என்ன டச் பண்ணாதன்னு சொல்லி அவனு கத்திட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு ஹீயும் சாங்கி இவன் ஏதாவது ஒண்ணு டிஸ்டர்ப் பண்றானா சொல்லு அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் மின்னும் அவளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் ஒன்னும் யாரோ இல்ல அப்படின்னு வெளியே நின்னுட்டு மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேருமே போட்டுட்டு இருக்கிற இந்த சண்டையை நிறுத்துங்க இங்க இருந்து போங்கன்னு ரெண்டு பேருமே மிரட்டிட்டு இருக்காங்க இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் உன்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் காஃபி குடிச்சிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு ஹீ சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இரிட்டேட் ஆகிட்டு கதை முடிட்டு உள்ளர போயிடுறாங்க இவ்வளவு நடந்த பிறகு இந்த ஹீ சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு பக்கத்துல இருக்கிற மின் கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ ஸ்டே பண்ணிருக்கிற இந்த பிளாட்ல ரெண்டுக்கு இருக்கியா அதை வாங்கிட்டியா அது எதுவா இருந்தா உனக்கு என்ன நான் எதுக்கு அதை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மின் கேட்க பதிலுக்கு ஹீ நீ அந்த பிளாட் வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தந்திருப்பா அதை விட டபுள் அமௌண்ட் உனக்கு தரேன் அதை என்கிட்டயே சேல்ஸ் பண்ணிடு நீ சாங்கிய பத்தி என்ன திங்க் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனா அது எதுவா இருந்தாலும் அப்படியே விட்டுரு ஏன்னா சாங்கி எப்பவுமே எனக்கு தான் உடனே நம்ம மின்னவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறான் சரி நீ இப்படி எல்லாம் பேசுற விஷயம் ஃபர்ஸ்ட் சாங்கிக்கு தெரியுமா நீ தான் போற இடம் ஃபுல்லா சாங்கியோட பாய் ஃப்ரெண்ட் நீ தான் சொல்லிட்டு இருக்க அவளுக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீயும் ஆல்மோஸ்ட் இருக்கு எங்க ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கூட நான் அவளுக்கு பொக்கே எல்லாம் பிரசென்ட் பண்ணேன் நான் சாங்கி நல்லா பாத்துப்பேன் இப்படி எல்லாம் இந்த ஹீ பேசுற விஷயங்கள் மின்க்கு சுத்தமா பிடிக்கல ஜெலஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் அப்பதான் கிளாஸ்ல ஜெலஸா ஃபீல் பண்றத பத்தி ஒரு லெக்சர் எடுத்திருப்பான் அந்த லெக்சர்ல மின் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்துட்டு நம்ம மின்க்கு ஒரு டைம் பாஸ் சிக்கி இருக்கிற மாதிரி ஹீ கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிடறான் உனக்கு தெரியுமா நான் இன்னைக்கு எதுக்காக சாங்கியை மீட் பண்றதுக்காக வந்தேன்னு அவருடைய ஹேர் பேண்ட என் வீட்டுல விட்டுட்டு போயிட்டான் அதை ரிட்டர்ன் தந்துட்டு போகலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சாங்கி மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிட்டு உன்னுடைய பிளாட்டுக்கு வந்தாலா நீ எதுக்காக அவளை வீட்டுக்குள்ள அலோவ் பண்றேன்னு சொல்லி பயந்து போய் பேச ஆரம்பிச்சிடறான் இவன் பேசுற விதத்தை நோட் பண்றேன் நம்ம மின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம என்னுடைய வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணாதான் ஆனா அப்ப ட்ரிங்க் பண்ணாம தான் இருந்தா நீ ரிலாக்ஸ் ஆறுன்னு சொல்லிட்டு ஹீ நல்லா டென்ஷன் பண்ணிட்டு மின் அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்ப நெக்ஸ்ட் டே யூராவுடைய டெத் ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கார்ல டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே யூராவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க இறந்து போனதுக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு நினைச்சு அந்த காரை பிளாக் பண்ணிட்டு அங்க இருந்து போக விடாம அவங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தான் யூராவுடைய அந்த பர்ஸ் இருக்கு யூராவுடைய வீட்லயே அந்த பர்ஸையும் தந்துட்டு போகலாம் தான் வந்திருப்பாங்க இப்ப அதுவும் நடக்காம போயிடுச்சு இப்ப ரொம்ப நேரத்துக்கு பிறகு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஏஜென்சி கம்பெனிக்கு போனா அங்க உள்ளார என்டர் ஆகும் போதே அவங்களுடைய அம்மா பேசிட்டு இருக்கிற வாய்ஸ் கேக்குது சிஇஓ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொண்ணுடைய கான்ட்ராக்டை ரினியூ பண்ணி தர சொல்லி ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில கண்டிப்பா ரினியூவல் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிஇஓ பேசிட்டு இருக்காரு இவ்வளவு நேரமா வெளியே இருந்து இவங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் உள்ளார என்டர் ஆகிட்டு சார் அந்த கான்ட்ராக்டை இப்ப ரினியூ பண்ண வேணாம் அந்த டேட்டை தள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் சில ஆட்ல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய மேனேஜர் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரான் மேம் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்புறம் இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு மேனேஜர் அட்வைஸ் பண்ண ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற நம்ம ஹீரோயின் அதை நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா நீங்க இனிமே என்னுடைய மேனேஜர் இல்ல ஹீரோயின் இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பாக்குற அவங்களுடைய அம்மாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க டிராமாக்கான ஷூட்டிங் ஆட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் அப்புறம் எப்படி அவங்க கேட்க போற பணத்தவனால பே பண்ண முடியும் இப்படி எல்லாம் இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு செமியா அவங்களுடைய அம்மாவும் வராங்க நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோனுடைய அம்மா அவங்களை பார்த்து கேட்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா இப்ப கரண்டா ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற அந்த ஹைஸ்கூல் டிராமால என்னுடைய பொண்ணு செமி தான் லீட் ரோல் ஆக்ட் பண்ண போறா அவளுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போதே பக்கத்துல இருக்கிற செமி சாங்கியோட டைரக்டர் தான் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசினாரு ஆனா நான் வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது அவருடைய பேட் சிச்சுவேஷன்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ் அதனால எனக்கு இதுல ஆக்ட் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல சாங்கி நான் எதுக்கும் டைரக்டர் கிட்ட அவனை பத்தி பேசி பாக்குறேன் அப்படின்னு செமி சொன்ன உடனே ஹீரோயினும் இல்ல அந்த ரோல நீயே ஆக்ட் பண்ணு எப்படியும் நான் அதுல நடிக்கலன்னா கண்டிப்பா வேற யாராவது நடிக்க தான் போறாங்க நீ அதுல ஆக்ட் பண்ண போறதுனால
எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது செமியோட அம்மாவை பார்த்து நம்ம ஹீரோயின், அம்மா உங்களுடைய கால்ல அடிபட்டு பிராக்சர் தான ஆகியிருக்கு, அப்புறம் எப்படி ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க செமியோட அம்மாவும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. எனது எனக்கு பிராக்சரா அப்படின்னு. இப்படி அங்க நடக்கிற விஷயங்களை நோட் பண்ற நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சிருது செமி அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு. அந்த இடத்த விட்டு ஹீரோயின் போனதும் செமியோட அம்மா அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. செமி நீ சொன்னது உண்மையா, உனக்கு கிடைச்சிருந்த சான்ஸ் வேணாம்னு சொல்லிட்டியா, ஏன் அப்படி பண்ணனு கேட்க செமியும், அதெல்லாம் இல்ல நடிக்கிறதுக்கு நான் ஓகே தான் சொல்லியிருக்கேன், சாங்கி கிட்ட தான் போய் சொன்னேன். இந்த விஷயம் தெரியும் வந்த உடனே சாங்கி என்ன கங்கிராச்சுலேட் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா அவ பேசினதுலே தெரியுத விருப்பமே இல்லாம பண்ணிருக்கா. உடனே செமியோட அம்மாவும் ஆமா ஆமா சாங்கி உன்ன ஒரு உண்மையான ஃப்ரெண்டா பாக்கவே இல்ல அப்படின்னு நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு பிறகு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பிளாட்ல தனியா இருக்கும்போது அவங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்காரு வெளியே. அது என்ன பிரசன்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது யூராவுடைய டெத் ஃபியூனரல் போட்டோ இருக்குது. அது ஒரே பிளட்டா இருக்கு. இதை பாக்குற நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இதே நிலைமை தான் வரப்போகுது அப்படின்னு யாரும் இவங்களை மிரட்டி இருக்காங்க. ஹீரோயினும் பக்கத்து பிளாட்ல இருக்கிற மின் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலான்னு போய் டோரை தட்டி பாக்குறாங்க, காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம மின் வீட்டுல இல்ல வெளியே போயிருக்கோம். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல டிடெக்டிவ் பார்க்குள்ளயும் பேசிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த மின்ன அரெஸ்ட் பண்ணி கார்ல கூப்பிட்டு போனேன், திடீர்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான், பாதியில மறைஞ்சு போயிட்டான். அவன் பண்ணிருக்கிற அந்த வேலையெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஏதோ சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் லீக்கும் நம்ம மின் மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா சாதாரணமான ஒரு ஹியூமன் மாதிரி நடந்துக்கல. இப்ப ஒரு இடத்துல நம்ம மின் கிட்ட அவனுடைய லாயர் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தப்பறம் எனக்கு ஒரு பெரிய ஷாக் தான். நீங்க எப்படி கங்னம்ல இவ்வளவு இடத்தை வாங்கிருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம மின்னும், இதெல்லாம் நான் 400 வருஷமா சேர்த்து வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேண்ட் எல்லாம் வாங்கிட்டேன், இப்பதான் பெரிய பெரிய அபார்ட்மெண்டா இருக்கு, இப்ப என்னுடைய மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க சேல்ஸ் பண்ணிடுங்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா, நான் இதுக்காக தான் 400 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து என்னுடைய பிளானட்க்கு போகும்போது ரொம்ப ரொம்ப சோகமான மெமரிஸ், இப்ப வரைக்கும் என்னால புரிஞ்சிக்கவே முடியாத மெமரிஸ் தான் எடுத்துட்டு போறேன். ஹியூமன்ஸ் எல்லாருமே சொல்ற மாதிரி டெத் தான் வாழ்க்கையோட எண்ட் நான் நினைச்சேன், ஆனா அது தப்பு, அதை விட மோசமான சில விஷயங்களும் இருக்கு. இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு பிறகு நம்ம மீனோட பிளாட்டுக்கு போனா டோர்ல ஒரு சின்ன நோட்டீஸ் நம்ம ஹீரோயின் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. மிஸ்டர் மீன், அட்லீஸ்ட் ஒரு புது போனையாவது வாங்கிக்கோங்க, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா எமர்ஜென்சியா இருந்தா கூட உங்களுக்கு கால் பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம மின்னும் படிச்சு பார்த்துட்டு உன்னோட பிளாட்டுக்குள்ளார போயிடலாம். இப்ப ஹீரோனுடைய அம்மா நம்ம ஹீ கிட்ட ஐடியா தந்துட்டு இருக்காங்க, அவங்க பொண்ணு சாங்கியோடைய பர்த்டேவை எப்படி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலிபிரேட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோயின் உங்களுடைய பிளாட்டை விட்டு வெளியே வந்தா அங்க ஒரு ஜூஸ் அப்புறம் நோட்டீஸ் இருக்கு, அதை நம்ம மின் தான் எழுதிருக்கான். சாங்கி இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை கரெக்டான டைம்க்கு வந்து அட்டன் பண்ணு. மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்குள்ளார போனா அவங்களுடைய பிரதர் யூன் கிட்ட இருந்து கால் வருது. சாங்கி அம்மா சொன்னாங்க உன்ன எல்லா கம்பெனியஸ்லுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே, உன்னுடைய மேனேஜரையும் எதுக்கு வர வேணாம்னு நிறுத்திட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்ச உடனே ஹீரோயின் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, உன்னுடைய சிஸ்டர் பர்த்டேக்கு கூட உங்களால விஷ் பண்ண முடியாது, யார் சொன்னவங்க கிட்ட என்ன எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு, எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு மின் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த நோட்டீஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப மேனேஜர்லாம் ஒன்னும் தேவையில்ல, எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியும், என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன் அப்படின்னு யூன் கிட்ட பேசி முடிச்சுட்டு கார் டிரைவ் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதான் நம்ம மின் சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு, அதை அட்டன் பண்றதுக்காக தான். அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆகி கார் பார்க்கிங் பண்ண போகும்போதே பின்னாடி வந்த ஒரு கார் நம்ம ஹீரோனுடைய கார் மேல மோதிருது. அந்த கார்ல வந்து இடிச்சவர் வேற யாரும் இல்ல, ஹீரோயினை பத்தி அடுத்து என்ன நியூஸ் கிடைக்கும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான் வரும். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.